ஒவ்வொரு சாதனையும் முயற்சி என்ற ஒற்றை செயலில் தாங்க தொடங்குது அந்த முயற்சி செய்வதற்கு முன்னாடி நமக்கு தேவைப்படுவது தைரியம் தைரியம் இருந்தால் தான் நாம் எந்த ஒரு செயலையும் தொடங்கவே முடியுங்க எல்லாத்துக்கும் அடங்கி போகணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு தப்பு அப்படின்னா அதை தட்டி கேட்குற தைரியம் வேணும் அதுக்கு ஒரு உதாரணமாக தான் நான் இப்போ ஒரு குட்டி கதை சொல்ல போகிறேன் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் வாங்க கதைக்குள்ளே போகலாம் மன்னர் ஒருவர் எப்பவும் அதிகாலையில் சூரியனை பார்த்து எழும்புறத வழக்கமாக வச்சுருக்கிறாரு அப்படி ஒரு நாள் அவர் சூரியனை பார்த்து எழும்பும்போது அவர் எதிரில் ஒரு பிச்சைக்காரன் தென்படுறான் அந்த பிச்சைக்காரனை பார்த்த உடனே மன்னருக்கு ரொம்பவே கோபம் வந்துடுது அதனால் அவர் கோபமாக திரும்பும்போது அவர் சுவத்தில் மோதி தலையிலிருந்து ரத்தம் வந்துடுது தலையிலிருந்து ரத்தம் வருவதால் அவருக்கு ரொம்பவே கோபம் வந்து அந்த பிச்சைக்காரனை பிடித்து வரும்படி உத்தரவிடுறாரு காவலாளிகளும் அந்த பிச்சைக்காரனை பிடிச்சிட்டு வராங்க அந்த பிச்சைக்காரனுக்கு மரண தண்டனை விதிக்கிறாரு மன்னர் அதை கேட்டு எந்த ஒரு அதிர்ச்சியும் அடையாமல் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான் பிச்சைக்காரன் அதை பார்த்ததும் மன்னருக்கு ரொம்பவே ஆச்சரியமாயிடுது என்னடா இது நம்ம இவனுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்குறோம் ஆனால் இவன் எந்த ஒரு பயமும் இல்லாமல் இப்படி தைரியமாக சிரிச்சுக்கிட்டு இருக்கானே அப்படின்னு அவர் நினைக்கிறாரு உடனே அந்த பிச்சைக்காரனை பார்த்து கோபமா அட பைத்தியமே நான் உனக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கிறேன் நீ எப்படியே இப்படி சிரிச்சுட்டு நிக்கிற அப்படின்னு கேக்குறாரு அதற்கு பிச்சைக்காரன் சொல்றான் நீங்கள் என்ன பார்த்ததால உங்களுக்கு இருந்து ரத்தம் மட்டும்தான் வந்தது ஆனால் நான் உங்களை பார்த்ததால எனக்கு இன்னைக்கு தலையே போக போகுது அதை நினைத்தேன் சிரித்தேன் அப்படின்னு சொல்கிறான் அதுக்கப்புறம் தான் மன்னருக்கு தெரிய வருது தான் நம்ம என்ன தப்பு பண்ண இருந்தோம் அப்படின்னு அதுக்கப்புறம் அந்த பிச்சைக்காரனையும் விடுவித்துறாரு மன்னர் பிச்சைக்காரனும் மரண தண்டனையிலருந்து தப்பிச்சிடுறாங்க இந்த கதையிலருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா பிச்சைக்காரனுக்கு மன்னருடைய தப்பை சுட்டி காட்டும் தைரியம் இல்லை அப்படின்னா அவரோட உயிரை கூட அவரால் காப்பாற்றிருக்கிற முடியாது வாழ்வதற்கு நமக்கு தைரியம் ரொம்ப முக்கியங்க வாழ வேண்டும் என்று நினைப்பவனுக்கு எந்த விமர்சனத்தையும் தூக்கி எறியும் தைரியம் வேண்டும் தைரியமாக இருங்கள் ஆபத்துக்களை கண்டு விலகி ஓடாதீர்கள் அவற்றை எதிர்கொள்ளுங்கள் ஏனெனில் அனுபவத்திற்கு மாற்று வேறு எதுவுமே கிடையாது எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் மன தைரியத்தோடு போராடுங்கள் அப்பொழுது உங்களை வெளில எவராலும் முடியாது இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி